الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن ربي إنما هي ربي سيهدين صدق الله العظيم புகழ் அனைத்தும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அல்லாஹுடைய அன்பும் அருளும் கருணை ஈருலக தலைவர் ஹாத்தமு நபியின் செய்யதினா ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்வை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபா பெருமக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், சித்தீகீன்கள், உலக முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் ஈருலகிலும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியமிக்க ஒரு சிறந்த மாதம் முஹர்ரம். முஹர்ரம் மாதத்தினுடைய இரண்டாவது ஜும்மாவும் அல்லாஹுவின் அருளை இந்த உலகத்திற்கு அதிகமாக கொண்டு வந்த சிறப்புக்குரிய ஒரு நாள் ஆஷுராவுடைய நாள். இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் முஹர்ரம் திரை பத்தாம் நாள் ஆஷுராவுடைய தினம். கண்ணியமிக்கவர்களே, ஷஹ்ருல்லா என்று பெயர் பெற்ற ஒரு மாதம் முஹர்ரம் மாதம். 12 மாதங்களும் அல்லாஹுடைய மாதம்தான். உலகத்தில் உள்ள எல்லாரும் அல்லாஹுடைய அருள் பெற்றவர்கள் தான். ஆனாலும் அல்லாஹுவால் ஒரு உயர்ந்த சிறப்பை பெற்ற ஒரு மாதம் முஹர்ரம். ஷஹ்ரு இந்த மாதம் அல்லாஹுடைய மாதம் என்று பெயர் பெற்றதற்கான காரணம், நமக்கு முன்னால் வாழ்ந்த எத்தனையோ நபிமார்களுக்கு வெற்றி வாகை சூடியது இந்த மாதத்தில் தான். அதுபோன்றுதான் பல வம்பர்களும் பல உலகத்தில் அத்துமீறல் செய்தவர்கள் அநியாயக்காரர்களை அழிக்கப்பட்டது முஹர்ரம் மாதம், குறிப்பாக நாளைய தினம் ஆகிய ஆஷுராவுடைய மாதம். நன்னியமிக்கவர்களே, குர்ஆனுடைய வார்த்தையில் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், 12 மாதத்தில் ஒரு 4 மாதங்களை அல்லாஹ் உயர்த்தி பேசுவான். 12 மாதமும் சிறந்த மாதம்தான். ஆனாலும் அந்த 12 மாதத்தில் ஒரு உயர்ந்த சிறந்த புகழை பெற்றது 4 மாதம். அந்த 4 முதன்மையானது நாம் இருக்கக்கூடிய இந்த முஹர்ரம் மாதமாகும். முஹர்ரம் மகத்துவம் நிறைந்த மாதம். முஹர்ரம் அல்லாஹ்வுடைய அருளில் இந்த உலகத்திற்கு சுமந்து வந்த மாதம். பெருந்தொரு வம்பர்கள் இந்த பூமியை அக்கினி செய்தவர்கள் அழிக்கப்பட்ட ஒரு மாதம். இந்த மாதத்தில் இருந்து நான் பெற வேண்டிய படிப்பினைகள் ஏராளம். ஒரு மூமியினுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? ஒவ்வொரு காலமும் பொன்னான காலமாக அல்லாஹ் தந்தான். சென்ற மாதம் ஹஜ்ஜுடைய காலத்தில் அரபா நோன்பு வைத்த இந்த சமுதாயம் ஒரு அமலுக்கு பின்னால் அடுத்த ஒரு சிறப்புக்குரிய அமலை தந்து அல்லாஹ் ஈமானை எல்லோரும் பாதுகாக்க வைத்திருக்கிறான். அரபாவை கடந்த இந்த சமுதாயம் ஆஷுரா நோன்பாளியாக இன்றைக்கும் வைத்திருக்கிறார்கள். நாளையும் நாளை மறுநாள் வைப்பார்கள். 2 நோன்பு வைக்கணும். 9 நாள் இன்றைக்கு நோன்பு வைத்து நாளை 2 நோன்பு வைத்துக் கொள்ளட்டும். ஒருவேளை இன்றைக்கு நோன்பு வைக்க முடியவில்லை என்றால் நாளையும் நாளை மறுநாளும் ஆஷுராவுக்கான ஒரு படித்துவமிக்கது 2 நோன்பு வைக்க வேண்டும். அருமையான பெருமக்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த பின்னால் யூதர்கள் நோன்பு வைக்கிறார்கள். என்ன காரணம்? ஆஷுராவுடைய நாளில் ஏழுவர்கள் நோன்பு வைக்கிறார்கள். யூதர்கள் சொன்னபது, எந்த நபி மூசா நபிக்கு அல்லாஹ் இதே நாளில் ஒரு மகத்துவம் நிறைந்த வெற்றியை கொடுத்தான், அதற்கு நாங்கள் நன்றி செலுத்தும் விதமாக நோன்பு வைக்கிறோம்.
சொன்னால சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூசா நபி யாருடைய நபி எந்த நபி எந்த மூசா நபிக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான் யூதர்கள் நீங்கள் ஏமாந்து வைக்கிறீர்கள் உங்களுக்கு மாற்றமாக நாங்கள் இரண்டு நோய் வைப்போம் கண்ணியமிக்கவர்களே சந்தையான ரமலான் மாதம் இந்த உண்மைக்கு அல்லாஹ் கடமையாக்கினானே இந்த ரமலான் கடமையாக ஆக்கப்படுவதற்கு முன்பாக ஆஷுராவுடைய நோன்புதான் எல்லா நபிமார்களுக்கும் கட்டாயமான கடமையான நோன்பான் அல்லாஹ் வைத்திருந்தான் யாயுகள் அதீன ஆமனோ ஈமான் கொண்ட மக்களே كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாய மக்களுக்கு எப்படி ஆஷுரா என்று சொல்லவில்லை அந்த ஆஷுராவுடைய நோன்பை அல்லாஹ் எப்படி கடமையாக்கினான் அதுபோன்று உங்களுக்கு அல்லாஹ் ரமலானை கடமையாக்கியிருக்கிறான் ரமலான் அந்த ஆயத்துல வராது ஆனா கடமையான நோன்பு ரமலான் எனவே அருமையானவர்களே இந்த உண்மைகளுக்கு அல்லாஹ் ஆஷுராவை சுன்னத்தாகவும் ரமலானை பரலாகவும் ஆக்கியிருக்கிறானே இந்த நோன்பை பற்றி சொல்லும் போது அல்லாஹ்வின் வார்த்தை கமாசுதா அல்லதீனில் கபிலிக்கும் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த மக்களுக்கு எப்படி ஆஷுரா என்ற பரலான நோன்பை நாம் கடமையாக்கினோம் அதுபோன்று உங்களுக்கு ரமலானை கடமையாக்கியிருக்கிறோம் ஆஷுரா உண்மையில ஒரு பெரும் பாக்கியமான சிறந்த ஒரு நாள் ஆஷுரா என்றால் பத்து என்று குறிக்கக்கூடிய வார்த்தை ஆஷுரா அரபில அஷரத்து சொல்லுவாங்க மஹர்ரம் மாதத்துடைய பத்தாம் நாள் நம்முடைய தந்தை மனித குலத்தின் தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பாவத்தை அல்லாஹ்விடத்தில் செய்துவிட்டார் அவர்களை ஒப்பிட்டு பார்த்தால் நாம் எவ்வளவு பெரிய பாவிகள் என்ன பாவம் செய்தார்கள் நம்ம வாப்பா ஒரு மரத்தை அல்லாஹ் இனம் காட்டி சொன்னான் இந்த மரத்தின் பக்கம் மட்டும் நெருங்க வேண்டாம் சொர்க்கத்திலே நீங்கள் எங்க வேண்டும் என்றாலும் சுகமாக வாழலாம் சைத்தான் விட்டானா அல்லாவின் வார்த்தை ஒரு மரத்தை மட்டும்தான் ஒரே ஒரு மரம் ஆதமதிக்கு தெளிவு இல்லை ஆதமதிக்கு ஜக்காத்து இல்லை ஆதமதிக்கு தெளிவை ஹத்தி எந்த கடமையும் இல்லை ஒரே ஒரு சட்டம்தான் ஒரு மரத்தை மட்டும் அல்லாஹ் முன்னால் வைக்கிறான் இந்த மரத்தின் மட்டும் எழுத வேண்டாம் சைத்தான் சொர்க்கத்தில் இருக்கிற ஆத நபியை வழிபடுத்துகிறார் அல்லாவை பார்த்த நபி மலக்குகளை பார்த்த நபி சைத்தானை பார்த்தவர் சோனத்துக் கொண்டு இருக்கிறார் ஆனாலும் சைத்தானிடத்திலே மாற்றிக் கொள்கிறார் தவறு செய்துவிட்டார் ஃபஸல்லஹும ஷைத்தான் அஹா ஃபஹரதஹுமா ரெண்டு பேரும் அல்லாஹ் சைத்தான் சூழ்ச்சி செஞ்சு வெளியாக்கினான் பூமிக்கு வந்தவர்கள் அழுதார்கள் அழுதார்கள் தௌபா செய்கிறார்கள் அவர்களுக்கு நன்றாக தெரியும் மௌத்துக்கு பின்னால் கடுமையான நிலையும் உண்டு சுவனம் உறுதி என்று சொல்ல முடியாத ஒரு வாழ்க்கை தான் துன்யா பயத்திலே அழுது கொண்டு அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்கிறார்கள் நாற்பது ஆண்டுகளாக ஒரு காலத்திலும் அல்லாஹ் துஆவை ஏற்றுக் கொள்ளவில்லை அழுது அழுது கண்களில் ரெண்டு பக்கமும் பழுது வேண்டிவிட்டது அவ்வளவு அழுதார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அற்புதமான ஒரு துஆவை கட்டி கொடுக்கிறான் இந்த துஆவை கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லல அவர்கள் உள்ளத்தில் அல்லாஹ் உறுதி வைக்கிறான் என்ன துஆ ரப்பனா தலன்னா யாழ்லா நான் அநியாயக்காரன் ரப்பனா தலன்னான் கிருஷ்ணா எனக்கு நானே அநியாயம் செய்கின்றேன் பகத்தீரல்லா நீ மட்டும் மன்னிக்கவில்லை என்றால் ரஹம்னா நீ மட்டும் எனக்கு இரக்கம் காக்கவில்லை என்றால் எனக்கு நன்ன மினல் காசினி நான் நஷ்டவாதியாக நான் அழிந்து போய்விடுவேன் என்றே அல்ல நாற்பது ஆண்டுகளாக தௌபாவை ஏற்றுக்கொள்ளாதவன் ஒரு நாளில் வைத்து அல்ல தௌபாவை ஏற்றுக்கொள்கிறான் ஆஷுராவுடைய நாள் என்று நாம் நாள் சந்திக்கக்கூடிய நாள் எவ்வளவு சிறந்த நாள் என்பது மனிதர்களை தந்து ஆதம் நபிக்கு அங்கிருந்து அல்லாஹ் தொடங்குகிறான் ஆதம் நபியின் தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஆஷுராவுடைய நாள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து நெருப்பில் வீசினார்கள் கொஞ்ச காலம் நெருப்புக்குள்ள இருந்து வெளியே வந்தார்கள் ஆஷுராவுடைய நாள் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் கால் வைத்தார்கள் வரலாறுகளை சொன்ன நேரம் பத்தாது துனியாவில் அதிகமா அல்லாத்த பொதுவா உலகத்தில் நல்ல நண்பர்கள் வேண்டும் தீய நண்பர்களோடு சவகாசம் ஏற்பட்டால் பாவத்தை
மூழ்கி நரகத்தை கொண்டுவிடுவார்கள். இதிலிஸ் நபியோடு நண்பர் யார்? ஹஜ்ரத் மீகா அலைஹிஸ்ஸலாம். மீகா அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு மலக்கிடத்தில் நட்பு கொள்கிறார். அந்த மலக்கிடத்திலே மீகா அலைஹிஸ்ஸலாம் என்ற இதிலிஸ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய ஆசைகளை சொல்வார். எனக்கு மௌத்தா போகணும்னு ஆசையா இருக்கு, அல்லாஹ்ட்ட என்ன செய்ய ரூபாய் வாங்கிட்டு தந்துருங்க. என உலகத்தில் யாரும் மரணத்தை பற்றி சொல்ல முடியாது. உலகத்தில் மரணத்தின் வேதனையை சொன்ன முதல் நபி இத்ரீஸ் நபி தான். அல்லாஹ் சொன்னா நபி தாங்க மாட்டான அருமையான வேதனையான விஷயம் இல்ல, எனக்கு வேண்டும் என்று அடம் பிடித்தார்கள். அல்லாஹ் என்ன செஞ்சா ரூபா பிடிச்சிட்டு திரும்ப உயிர் பிடித்து எழுப்பி அல்லாஹ் கேட்டா என்ன நபியை எப்படி இருந்துச்சு? மரண வேதனை சக்கராத்துடைய நேரத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட நிலை என்ன? பல தடவை சொல்லியிருக்கிறோம். சொன்னாங்க, ரொம்ப கடுமையான வேதனை நான் அனுபவித்தேன். எப்படி தெரியுமா? ஒரு ஆட்டை உயிரோடு பெரிய இருத்தால் எப்படி வலிக்குமோ 200 தடவை இருத்தார்கள். ஒரு நபி நபியுடைய மரணத்தின் வேதனையை சொன்னார்கள். அந்த நபி தான் ஆசைப்பட்டார்கள், அல்லாஹ்ட்ட எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு சொர்க்கத்தை பார்க்கணும். அல்லாஹ் சொன்னா சொர்க்கத்தை பார்க்கலாம் முடியாது. இதிரீஸ் அலைஹிஸ்ஸலாம் பிடிவாதம் கொடுத்தார்கள். இது இதிரீஸ் நபிக்கு மட்டுமல்ல, எல்லா மனிதர்களும் அல்லாஹ்விடத்தில் நச்சரித்தால், அல்லாஹ்விடத்தில் அழுத்தமாக கேட்டால் அல்லாஹ் தருவான். குர்ஆனுடைய வார்த்தை, வஇதா ஸஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், என் அடியார்களிடத்தில் கேட்டால் என்னை பற்றி அவர்கள் கேட்கிறார்களா, என் ரப் எங்கே என்று கேட்டால் சொல்லுங்கள், நான் அவர்களுக்கு பக்கத்தில் நெருக்கமாக இருக்கிறேன். பிறவியின் நரம்பு எவ்வளவு நெருக்கமாக அல்லாஹ் நம்மை தந்தான், அந்த நரம்பில் அல்லாஹ் நம்மோடு நெருக்கமாக இருக்கிறான். படைத்த ரப்பிடத்தை கேட்கிற முறை தெரியாமல் இருக்கிறோம். எப்படி கேட்கணும்? கண்ணீர் மிக்கவர்களே, இத்ரீஸ் நபியை போன்று கேளுவோம். கேட்கிறார்கள் சொர்க்கத்தை பார்க்க ஆசையாக இருக்கு, அதெல்லாம் முடியாது இல்ல, வேணும் பார்க்கணும் ரப்பே. அல்லாஹ் இத்ரீஸ் நபிக்கு அந்த ஒரு வாய்ப்பை தருகிறான். சொர்க்கத்துக்குள்ள பார்க்க போனாலும் உள்ள போயிட்டு வரமாட்டாங்க. அங்கு சொல்லப்பட்டது மரணித்த பிறகுதான் சொர்க்கம். இல்லை, நான் ஏற்கனவே துன்யாவில மௌத்தா போயிட்டேன், துன்யாவில் அல்லாஹ் எனக்கு ஒரு மரணத்தை கொடுத்திருக்கிறான், அதனால் இனிமேல் அங்குதான் இருப்பேன். அந்த நபியினுடைய அழகிய அந்த அல்லாஹ்விடத்தில் அவருடைய நெருக்கம், நான் வரமாட்டேன் என்று சொன்ன அந்த இத்ரீஸ் நபிக்கு அல்லாஹ் சந்தோஷமாக சொர்க்கத்தில் இருந்தான். சொர்க்கத்தில் நுழைந்தார்களே ஆசியாவுடைய நாளில் தான். எத்தனையோ நபிமார்களுக்கு அல்லாஹ் வெற்றி கொடுக்கிறான். அதற்கு நூலாம் கப்பல் வெள்ளத்திலே நிறைந்து கொண்டிருக்கு. சாதாரண விஷயம் அல்ல வெள்ளம் என்பது. இன்னைக்கு இந்த நாட்டிலே பல மாநிலங்கள் மழையால் கடுமையான வெள்ளத்திலே தண்ணீர் தீரிட்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. இங்கு நாம் மழைக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் மழையை கொடுத்து அல்லாஹ் அங்கு மக்களுக்கு சில நெருக்கடி ஏற்படுது, ரெண்டு பேருக்கும் படிப்படை உண்டு. மழையில்லாத நாம் அல்லாஹ்விடத்திலே தௌபாவை மேற்கொள்ள வேண்டும். குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், மழை வேண்டுமா இஸ்திக்பார் செய்யுங்க. இஸ்திக்பார் எல்லா ரஹ்மத்தையும் கொண்டு வரும். வியாபாரம் வரக்கத்தா இருக்கணுமா, தௌபாவை மேற்கொள்ளுங்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிரந்தரமாக இருக்கணுமா, அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்யுங்கள். இஸ்திக்பார் என்பது வாழ்நாள் முழுக்க நாம் அதிகமாக ஓட வேண்டும். கண்மணி நாயகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நபியே அல்லாஹ் தௌபு, அல்லாஹ் சொல்லுங்கள், வஸ்தௌபிரு இஸ்திக்பார் செய்யுங்க. இதா ஜா ரசூலுல்லாஹி வல் ஃபத்ஹுங்கிற சூரா நமக்கு எல்லாம் தெரிஞ்ச சின்ன சூரா. அந்த வசனத்தை அல்லாஹ் முடிக்கும் போது சொல்கிறான், வஸ்தௌபிரு, நபியே நீங்கள் இஸ்திக்பார் செய்யுங்கள். அந்த இஸ்திக்பாருடைய பலமான கனமான விஷயத்தை இந்த உண்மைக்கு விளங்காமல் இருக்கிறோம். மழை இல்லாத ஊரு, மழை இல்லாத மாவட்டம், மழை பெய்தது குறைபாடு உள்ள மாநிலமாக நாம் இருக்கிறோம். என்ன செய்யணும்? இஸ்திக்பார் செய்யுங்க, அல்லாஹ் மழையை தருவான். ஒரு சில இடங்கள் மழை வெள்ளமாக இருக்கிறது, அந்த இடத்திலையும் இஸ்திக்பாரை கொண்டு அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ் என் ரஹ்மத்துடைய மழை எங்களுக்கு இப்பொழுதுக்கு போதும், அந்த மழையை எங்கே தேவையோ அங்கு இறக்கி. அழகிய ஒழுக்கங்களை
கண்மணி நாயகம் சொல்ல அலி செல்லம் கற்றுத் தருகிறார். நூறு நதி காலத்தில் பல மாதங்களாக கப்பல் வெள்ளத்தை நடக்கிறது. ஒரு இடத்துல வெள்ளம் வருது என்றால் பின்னாடியே பஞ்சம் வரும், பசி வரும், வாழ்வாதாரம் சகத்தப்படக்கூடிய நிலைதான் வெள்ளம். சேனல்ல பார்க்கிறோம், செய்திகளில் பார்க்கிறோம், சில மாநிலங்களில் வெள்ளம் ஓடுது. சர்வசாதாரணமாக நாம் கடந்து விட்டு போக முடியாது. அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் என்ன நிலைமையில் இருப்பார்கள் தெரியுமா? குழந்தைகள் பசுவை அழிவு கொண்டும், வயதில் முடிந்தவர்கள் தண்ணீரில் நடக்க முடியுமா, உட்கார முடியுமா? ஒரு வெள்ளம் வந்த பின்னால் அதோடு தொடர்ந்து வறுமை வரும், அந்த வெள்ளத்துக்கு பின்னால் பஞ்சம் வரும், உணவு தட்டுப்பாடு வரும். நீர்நதிகள் கப்பல் நிறுத்துறது கடுமையான நெருக்கடியான ஒரு நிலை. பஞ்சம் மட்டும் வராது, நோய்கள் பரவும். கடுமையான வெள்ளங்கள் வரும்போது பின்னாலே என்ன செய்யும், முதல்ல பஞ்சம் வரும், அதோடு சேர்ந்து நோய்கள் பரவும். நூலாம் கவலையோடு இருக்கிறார்கள். அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீரை பூமிக்கு முடிக்கிறான். சுத்தமாக தண்ணீர் எல்லாம் வழிகட்டப்பட்டது. கப்பல் பூமிக்கு பாதுகாப்பாக இறக்கப்பட்ட நாள் நாளை ஆசுராவுடைய தினம்தான். குறிப்பாக கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹுடைய அல்லாஹோடு பேசக்கூடிய ஒரு நபி மூஸா அலைஹிஸ்ஸலாம் பல தடவை வரலாறுகள் கேள்விப்பட்டிருக்கலாம். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹுடைய நாட்களை நினைவுபடுத்திக் கொண்டே இருந்தேன். போன வருஷம் பேசுனீங்க, பேசிக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் உத்தரவிடுறான், ரமலான் வந்தா ரமலான பத்தி பேசணும். ரமலான் மாசம் உட்கார்ந்து ஹஜ்ஜ பத்தி பேச முடியாது. ஹஜ்ஜுடைய மாதத்தில் ஹஜ்ஜ பத்தான பேசணும். அல்லாஹுடைய வார்த்தை அதேதான், ஐயாமில்லா, அல்லாஹுடைய நாட்களை நினைவுபடுத்துங்கள். அல்லாஹுடைய நாள் என்றால் உலகத்தில் ரெண்டு வகையான அல்லாஹ்வுடைய நாட்கள் உண்டு. ஒன்று, சீதோர்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான், இதுவும் அல்லாஹ்வுடைய நாள். சில வம்பர்கள், அநியாயக்காரர்கள், ஃபிரௌனுடைய வழித்தோன்றல்கள் இன்றைக்கும் இந்த நாட்டை ஆளுகிறார்களே, இந்த கலவர்கள் எல்லாம் அழிக்கப்படுவதும் அந்த அழிக்கப்பட்ட நாள் அல்லாஹ்வுடைய நாள். ஃபிரௌன் அழிக்கப்பட்டது ஆசுராவுடைய பேரை பத்தாம் நாள். கடுமையான மோசமான விரோதி சொன்னான கண்மணி செல்லல்லா செல்லம், ஒவ்வொரு சமுதாயத்திலும் பிராவுன் வருவான். என்னுடைய காலத்தில் பிராவுன் அபுஜகல், வரலாறு நமக்கு எல்லாம் தெரியும். அபுஜகல் எவ்வளவு மோசமானவன், பெருமானாரை பல பல விதமான தொழிலைகள் தந்தவன். கேளியும் கிண்டலும், ஒரு மனிதனை வாழ முடியாத அளவுக்கு தள்ளக்கூடியவன், கொடூரமான வாழ்க்கையில் இருந்தது அபுஜகல். அந்த மோசமானவன் அவனை இனம் காட்டி சொன்னான் செல்லல்லாஹு செல்லம், என் உண்மைக்குரிய பிராவும் அபிதகல். இன்னைக்கு நம்ம வாழ்க்கக்கூடிய காலத்தில் பிராவும் இருக்கிறான், அபிதகல் இருக்கிறான். அவனுக்குமான அறிவு காலம் இருக்கு என்பது நிச்சயமான உண்மை. ஆனா என்ன, அந்த நபிமார்கள் போன்று நம்ம இல்லை. நிச்சயமாக பிராவனுடைய அந்த வழித்தோன்றர்கள் இங்கு இருக்கிறார்கள், இந்த நாட்களை ஆட்சி செய்கிறார்கள், அழியக்கூடியவர்கள் தான். அபுஜகளுடைய மாடல் கொண்டவர்கள் இந்த நாட்களில் ஆழ்கிறார்கள், அழிந்து வருகிறார்கள். ஆனால் நபிமார்களை போட்டு நம்ம இருக்கிறோமா? மூசா நபிக்கு அல்லாஹ்வுடைய உதவி என்பது கொஞ்சம் யோசித்து பார்க்கிறோம். அல்லாஹ் அற்புதமாக அந்த வரலாறு பதிவு செய்கிறான். 6 லட்சம் முஸ்லிம்கள், அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும், 6 லட்சம் முஸ்லிம் சொல்றன, அவன்தான் அல்லாஹுவால் சபிக்கப்பட்ட வீரராக நிற்கிறான். முஸ்லிம் அன்னைக்காக முஸ்லிம் யாரு, ரயில் மக்பூபி அலிஹி மதவான், உன் கோபத்திற்கு ஆளான அந்த மோசமான யூதர்கள், இவர்களை போன்று எங்களை ஆக்கிவிடாத ரப்பே, ஒவ்வொரு தொழில்களிலும் அல்லாவிடத்தில் கேட்கிறோம், உன் கோபத்திற்கு ஆளான இந்த யூதர்கள் ஒரு காலத்தில் யார், மூசா நபியை பின்பற்றினவர்கள். அல்லாஹ் அவர்கள் ரொம்ப நேசித்தான். நிறைய அல்லாஹ் கொடுத்தார், ஆனால் அவர்கள் நேரத்தில் வரம்பு மீறினார்கள். யூதர்கள், பனு இஸ்ரவேலர்கள், பல்லாயிரம் நபிமார்கள் அந்த கூட்டத்தில் இருந்து அல்லாஹ் அனுப்பினான். ஒரே ஒரு நபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மட்டும் அரபு தேசத்தில் இருந்து அல்லாஹ் அனுப்பினான்.
அது அவங்களுக்கு என்ன செய்யல பொறுக்கல. இந்த சமுதாயத்திலிருந்து ஒரு நதி எல்லாம் வரணும். யூதனும் அப்படிதான் கொண்டு வந்தான். நஸ்ரானி ஈசா நபி நபியாக ஏற்றவர்கள் பெருமானார் ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு மனம் வரவில்லை. ரெண்டு பேரும் நாசமாய்த்தான். ஆனா ஒரு காலத்தில் அவர்கள் ரெண்டு பேரும் நபிமார்களுக்கு பின்னால் போனவர்கள். பிராவனுடைய படல் துறத்து கொண்டு வருவே மூசா நதியோடு சென்றவர்கள் இந்த யூதர்கள் அல்லாவுடைய உதவியை கண் முன்னால் பார்த்தவன். நம் வாழ்க்கையில் எங்கேயாவது கடல் பிறந்து பார்த்திருக்கோமா? ஒரு பாறை குச்சி வைத்து அடிப்பார்கள், பாறை பிறந்து தண்ணீர் தீரிட்டு வந்தது வீரர்களுக்கு அல்லாஹ் அங்கே நடத்தி காட்டினான். எல்லா சூரியக்காரர்கள் கையில உள்ள கையில தூக்கி போட்டார்கள், பாம்பாக மாறியது. மூசா நபியின் கையில உள்ள குச்சியை போட்டார்கள், எல்லா பாம்பையும் விழுந்தக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான உயிரினமான பாம்பு அல்லாஹ் வெளிப்படுத்தினான். வீரர்கள் கண்ணாடி பார்த்தார்கள். ஆனாலும் அல்லாஹ் அவர்களுக்கு முழுமையான ஈமானுடைய நசீபு கொடுக்கல. கண்ணியமிக்கவர்களே, நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக விதானத்தோடு ஈமானோடு வாழணும், ஈமானோடு மரணிக்கணும். தாடியை தொட்டி வச்சுட்டோம்னா சொற்பட்டு போக முடியாது. உள்ளத்துல ஈமான் இருக்கணும். எந்த நேரத்திலும் சரி, அல்லாஹ்வை தவிர யாரிடத்தையும் கையேந்து விடாதீர்கள். அது நபிமார்களா இருக்கட்டும், அவுலியாவா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, எல்லா படைப்பினங்கள் அல்லாஹ் மட்டும்தான் ஹாலி படைக்கக்கூடியவன். மற்ற எல்லா மகளும் அது வழிமார்களோ நபிமார்களோ சுகதாக்களோ சாலிகன்களோ உலகத்தில் வாழ்ந்த நல்ல அடியார்கள், அவர்களுடைய மன்னருக்கு தேவையான அமலை செய்தார்கள். சொற்பவாசியாக அல்ல அவர்களை ஏற்றுக் கொள்வான். நாம் அவர்களை போன்று வாழ வேண்டுமே தவிர அல்லாவிடத்தில் கேட்பதை போன்று எங்கேயும் கையேந்து விடக்கூடாது. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கும். வீரர்கள் அழிந்து போனார்கள். எங்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்தவன் மாசமாக போனான். ஆனால் ஒரு நேரத்தில் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த இடத்தில் இருந்திருக்கிறார்கள். பிராவுடைய படை தொடர்பில் 6 லட்சம் முஸ்லிம்கள் மூசா நபியை ஏற்றுக் கொண்டவர்கள், அல்லாஹ்வே ரப் என்று சொன்னவர்கள், கலிமா சொல்லி வாழ்ந்தவர்கள். லா இலாஹா இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ். அன்னைக்கு அவங்களுக்கு அது கலிமா. லா இலாஹா இல்லல்லாஹ் மூசா நபியுல்லாஹ். அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். எங்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்ன 6 லட்சம் முஸ்லிம்கள் நைல் நதி கடலுக்கு முன்னால் நிற்கிறார்கள். பின்னாலே பிராவன் படையோடு வருகிறான். கொடுங்கோல் அரசன், ரொம்ப மோசமான அரக்கனாக வாழ்ந்தவன், பல பல பேர்களை கொலை செய்தவன், பல குழந்தைகளை என்ன சக்தியில போட்டு இருப்பான். குரான்ல அவ்வளவு வரலாற்றை அல்லாஹ் முன்னால வச்சிருக்கிறான். பார்க்கதான் நேரம் இல்லாம இருக்கிறோம், ரொம்ப பிஸியா இருக்கிறோம். குரான் ஓட நேரமே இல்லை. ஜனாசாவாக போனதுனால வீட்டு அமைச்சராக முதல்ல அதிர்ந்து ஒரு குரான் ஓதிருந்தேன். அவர் ஓடுறதுக்கு நேரம் கிடைக்கல. ஆனா நான் ஓடுறதுக்கு என்ன செய்யப்படுது? தகவல் சொல்லப்படுது. இன்ஷால்லா ஓதுவோம். ஆனா ஓதுவது என்பது ஒரு அமல். நீங்கள் ஓதுவது என்பது உங்களுக்கான கடமை. நாளை மருமையில் அல்லாஹ் கேட்பான், என்ன அமானுகம் எங்கே, என்ன பதில், என்ன அமானுகம்? என் குரான் தான் என்னுடைய அமானுகம். என் குரான் உங்களுக்கு தந்த அமானுகத்தை நீங்கள் பாதுகாக்கணும். அந்த குர்ஆனில் அல்லாஹ் மூசா நபியின் வரலாற்றையும் எல்லா நபிமார்களின் வரலாற்றையும் பதிவு செய்கிறார். இந்த உண்மைக்கு படிப்பினை பெறணும். ஃபிரஆவுன் ஒரு நேரத்தில் அவனிடத்தில் சொல்லப்பட்டது, அரசரே ஒரு குழந்தை பிறக்க போது அந்த குழந்தைதான் உங்கள் உயிருக்கும் ஆபத்து, உங்கள் அரச சபைக்கும் ஆபத்து. யுதப்பிஹூன அபனாஹும் வயஸ்தஹயூன நிசாஹும். ஃபிரஆவுன் பேசிய வார்த்தை குர்ஆன்ல வருது. ஆம்பளை பிள்ளை எல்லாம் வெட்டுங்கண்டா, கொலை செஞ்சது இப்பால அந்த நிமிடமா அலங்கி எல்லா ஆண் குழந்தைகளையும் வெட்டி நீட்டினார்கள். பொம்பளை பிள்ளை எல்லாம் விட்டான். அவன் செய்த சூழ்ச்சி ஒரு பக்கம், அல்லாவுடைய சூழ்ச்சி. மூசாவுடைய தாயார் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள். குழந்தையை கொண்டு வந்து நைல் நதியை வீசினார்கள். அதே குழந்தை ஆசியா அம்மாவின் தரப்புக்கு வருது. யார் அந்த ஆசியா அம்மா? ஃபிரஆவுடைய மனைவியாக இருந்தவர்கள். அந்த அம்மா கொண்டு வந்து ஃபிரஆவுட்ட சொன்னாங்க, இந்த பிள்ளை நான் வளர்க்க ஆசைப்படுறேன், இந்த பிள்ளையை தொற்றாத. அந்த இடத்துல ஃபிரஆவு நினைச்சான், இதுதான் அல்லாவுடைய சூழ்ச்சி. எத்தனையோ பெண்கள் தாய்மார்கள் பால் குடித்து வந்தார்கள். எந்த தாயின் மடியிலும் பால் குடிக்க அந்த பிள்ளை விரும்பவில்லை.
அல்லாஹ் எப்படி எல்லாம் வேலை நடத்தலாம் பாருங்க. கடைசி மூசா நபியை பெற்று அந்த தாய் வருகிறார்கள். அந்த தாய் பிராவுடைய தர்பாரிலிருந்து பால் கொடுத்தார்கள். காட்டில் வச்சு பிள்ளையை பெற்ற வச்ச அல்லாஹ் பிராவுடைய தர்பாரில் வச்சு பால் கொடுத்து வைக்கிறான். பிராவுன் வழக்கத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறு குர்ஆன் பேசக்கூடிய விஷயங்கள் அருமையானவர்களே. நைல் நதிக்கு முன்னால் நிற்கப்படுது 6,00,000 வீரர்கள் அந்த இடத்துல நிராசையாகி விட்டார்கள். நபியே உங்க நம்பிதான வந்தோம், உங்க நம்பிதான வந்தோம், பின்னால கடல் நிற்குது, பின்னால பிராவுன் வர்றான், நாங்கள் மரம் மூத்தா போக போறோமா, உங்க நம்பிகளுக்கு எங்களுக்கு மரணம் தான் நிச்சயமா, வார்த்தைகள் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அழகான ஒரு வார்த்தை சொன்னார்கள், இன்ன மஅய்ய ரப்பி ஸயஹ்தி, என்னோடு ரப்பு இருக்கிறா, எனக்கு அல்லாஹ் நேர் வழி காட்டுவான். நபிமார்களுடைய வாழ்க்கை இதுதான், ஏ ரப்பு என்னை கைவிட மாட்டான். அல்லாஹ் உத்தரவிடுகிறான், நபியே அன்னுபடி பஸாத்தல் பஹர், கையில உள்ள குச்சியை வைத்து கடலை அடியுங்கள், அடிக்கிறார்கள். 12 பாதைகள் வந்தது, 6,00,000 நேரம் கடந்து செல்ல வேண்டும். 12 பாதைகள் அல்லாஹ் அங்கே கடலில் வெளியாக்கினான். ஒவ்வொரு பாதைக்கும் இடையில கண்ணாடி போன்று திரை இருந்ததாம். அந்த பக்கம் யாரு போறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் இங்க உள்ளவ பார்த்தா ஏன்னா பயந்துடக்கூடாது, தைரியமா என்ன செய்யணும், கடல்ல கடந்து அங்கிட்டு போகணும். மூசா நபியுடைய அந்த 6,00,000 பேரில் கடைசி நபர் கடல்ல இருந்து கரைக்கு கால் வைக்கிறார். ஃபிரௌனுடைய படை பின்னாடி வந்தது, அவனுடைய கடைசியால் காலை உள்ள கொண்டு ஒரு தகுதி இல்லை. அல்லாஹ் கடலை வச்சு செஞ்சா ஃபிரௌனுடைய கதையை முடிக்கிறான். இது வம்பர்கள், அநியாயக்காரர்கள், மோசமான அரசியல்வாதிகள், இஸ்லாத்தின் மீது பங்கம் கொண்டவர்கள் அழிந்து போனார்கள். ஆஷுராவுடைய நாள், அருமையானவர்களே, ஆஷுராவுடைய நாளில் சில ஊர்களில் தவறுகளான மூட நம்பிக்கைகள் நடந்து கொண்டிருக்கு. அல்லாஹ் நம்ம ஊரை பாதுகாக்கணும். வாய்ப்பு இருந்தால் அடுத்த வாரம் சொல்லுவோம். கரும்பலாங்கிற ஒரு யுத்தம் நடந்தது. இந்த யுத்தத்தை பெருசாக நாம் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை, படிப்பினை பெற வேண்டிய ஒன்றுதான். அல்லாஹ் நமக்கு தந்த இந்த ஆசிராவில் நோன்பாளியாக இருக்க வேண்டும். நோன்பாளியாக இருந்தால் ஒரு ஆண்டு செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான், அடுத்து வரக்கூடிய ஒரு ஆண்டுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். இன்ஷா அல்லாஹ் நாளை ஆசிராவுடைய 10 நாள், இன்னைக்கே நோன்பு வச்சிருக்கிறாங்க, நாளை நோன்பு வைக்க வேண்டும். இன்னைக்கு நோன்பு வைக்காதவங்க கட்டாயமாக நாளை மறுநாள் நோன்பு வைக்க வேண்டும். கண்ணியமிக்கவர்களே, பெரும்பெரும் நபிமார்களுக்கு வெற்றி தந்த ரப்பல் ஆலமீன் நமக்கான கஷ்டங்களை நீக்க அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நமக்கு முன்னால் இருக்கு. பெறக்கூடிய தன்மை தான் விளங்காமல் இருக்கிறோம். தொழிலாளியாக கையேந்துங்கள், அல்லாஹ் பிடிச்ச வாழ்க்கையை வாழுங்கள். வியாபாரம் ஹராம், உண்ணக்கூடிய உணவு ஹராம், இருக்கக்கூடிய ஆறு ஹராம், இல்லம் ஹராம், எல்லாம் ஹராம். ஆனா அல்லாஹ் மட்டும் உதவி செய்யணும் அப்படின்னா ஒரு காலத்திலும் அல்லாஹ் உதவி செய்ய மாட்டான். மூசா நபி அந்த இடத்துல நிற்கும் போது கையில குச்சியோடு நிற்கிறாங்க. அந்த குச்சி தான் ஒரு காலத்தில் பாம்பாக மாறியது, அதே குச்சி தான் பாறையில் அடித்தார்கள். ஆனா இந்த இடத்துல செய்யல, குச்சியில பவர் இருக்குன்னு அடிக்கல. அல்லாஹ்வுடைய உத்தரவு வரணும், குச்சிக்கு மதிப்பு இல்லை. அல்லாஹ்வின் வார்த்தை, அவனுடைய உத்தரவு வருகிறது என்பதை மட்டும்தான் மூசா நபி எதிர்பார்த்தான். கடலுக்கு முன்னால நிற்கும் போது தம்பி உட்கார்ந்து அதற்கு மூசா நபி கடலுக்கு முன்னால் உண்டு திகைக்கக்கூடிய அந்த நேரத்தில் கையில வந்த குச்சி என்ன செய்யல, கடல் அடிக்கல. குச்சியை பற்றி எந்த சிந்தனையும் இல்லை. அவர்கள் சிந்தனை முழுக்க என் அப்பு என்னை கைவிட மாட்டான். திரும்பவும் அல்லாஹ் சொன்னான், அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாமிற்கு கையில் உள்ள அசாவை கொண்டு அடிந்து. அருமையானவர்களே, அசாவின் மீது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் நம்பிக்கை வைக்கவில்லை, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தார்கள். அந்த நம்பிக்கை தான் நம்முடைய மோமின்களுக்கான பலமாகும். எல்லாம் அல்ல, அல்லாஹ் ஆஷுராவுடைய நாளில் நமக்கான சோதனைகளை நீக்கி மகத்தான வெற்றியை தருவானாக. இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும் என்று கண்டனம் பெற்றக்கூடிய இன்றைக்கு மத்திய அரசாங்கம் போன்ற தலைவர்களை அல்லாஹ் தடமில்லாமல் அளிப்பானாக. ஆமீன். வாஹிர் அங்குல்லா ரபுல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.